சந்தோஷமா இருக்கும்படி பார்த்து சொல்லவும். அவங்க இல்லத்தில் இருக்கிறபடியே அதனால மன்னன் சொல்லக்கூடிய வார்த்தையை யோசனை பண்ணி சரி என்று சம்மதம் பெற்றுவான். நாடு நகர உப்பு சக்தி வருவோடுகள் கொண்டு ஐயனுக்கு நான் சர்வதாக வாக்களித்து விட்டேன். மீறாதபடி உண்மையான பத்திரிக்கழகு எந்த நிலையிலும் அதை நான் மீற மாட்டேன் சுவாமி. தங்கள் விருப்பமே என் விருப்பம். அப்படியா? அடையேதும் இல்லை. கண்ணே அப்பா கோவிலும் இல்லை தந்த சொல்லுக்கு மந்திரமில்லை. என்ன வேலையில பொறந்துச்சோ கோபுரமா இருக்கக்கூடியவன் குடிசியா போச்சு. இது பிறந்த நேரம் நல்ல நேரமா இருந்தா தானே மன்னாதி மன்னன் சந்திரன். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போறான். இதுக்கு சம்மதம் கொடுக்குதான். எடுத்து சொன்னா கூட கேட்கல. தக்ராபத்தியா வாழ வந்த வெள்ளாட்டி கணவன் பதி வார்த்தையை மறாத வெள்ளம் ஒத்து வர புண்ணியவதி மகாலட்சுமி அந்த வாயப்படியில காலை எடுத்து வைக்கிறாங்களோ மகாலட்சுமி அங்க சொல்றதா சொல்றதா? வேற வண்டி யாருக்கு சொல்லாதான் வாக்குறுத்தி விட்டேன். எனக்கு என்ன ஆணவம் இருந்தால் இந்த நாட்டு மக்கள் என்ன மதிக்கவே இல்லை.
இதுக்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு நீ கொடுத்து வைத்திருக்கக்கூடிய செல்வாக்கு. ஆகவே உன்னுடைய சொல்வாக்கு அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க வாழ்கு வாயார சொல்லணும். மூஞ்ச பார்த்து சொல்லியிருப்பான் செவியா சொல்றது. மக்கள் சரியா கேட்கணும். எனக்கு நீங்கள் எப்படி மரியாதை கொடுத்தீர்களோ அதுபோல் இனி வருகாலங்களில் இவர் தான் இந்த நாட்டுக்கு மன்னனாக போகிறார். என்னை விட நன்றாக உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வார். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த அயோத்தி மாநகரம் அறவா கடைபயில கொடுத்த மாதிரி இப்பொழுதே நீங்கள் மூரும் புறப்படுங்க. சாமி வரைக்கும் பாருங்க.